வெல்கம் பேக் டு வென் கிஷ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை எப்படி செய்வது என்று. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் செய்ய போகிறது பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டையில் என்ன விசேஷம்னா, மகாலட்சுமிக்கு உகந்தது. இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, தேங்காய் துருவல், சர்க்கரை, ஏலக்காய், உப்பு, பால், தண்ணி. முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த அரிசி மாவில் இந்த தேங்காய் துருவலை போடணும். போட்டு பாருங்கள், ரொம்ப உப்பு போடக்கூடாது, சும்மா ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கணும். பார்த்தீங்களா, இதான் பார்த்து இப்படி எப்படி திரட்டணுன்றத நான் காட்டேன். இதை பாரு, இப்போ இந்த பால் கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு வச்சதை இந்த சைஸில் சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. உருட்டி ஒரு தட்டில் வச்சுட்டு இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு அளவாக தண்ணி வைங்க. ஒரு இந்த மாவுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி வைங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த உருண்டைங்களை இந்த கொதிக்கிற தண்ணியில் போடணும். மெதுவாக போடும், கரையாமல் போடும். கையில் படாமல் மெதுவாக அடி போடும். எல்லாத்தையும் ஒரே இப்போ ஏலக்காய் போடணும். நல்லா பார்த்துங்க, இந்த தண்ணியில் இது கரையாது. இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்கும், இது ஆறும் போது கெட்டியாயிடும். அது நல்லா வெந்து போச்சு, இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. பார்த்துங்க, ஒரு தண்ணியாக இருக்குன்னு நினைக்க வேணா, அது ஆறும் போது கெட்டியாகும். இப்போ இதில் சர்க்கரை, உங்களுக்கு பிரியமா எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு அரை சக்கரை கூட போட்டுக்கலாம். நீங்கள் சக்கரை கரையிறது நல்லா கொதிக்கட்டும்.
சமயம் நம்ம இறக்கலாம். இறக்கும் போது பால் விட்டு இறக்கும். பால் விட்டு நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறுனதும் கெட்டியாகிடும். பால் கொழுக்கட்டை ரெடி. அடுப்பணைச்சல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக விகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.